தடவை பெங்களூர்ல நான் ஒரு புது பிசினஸ் பேசி முடிச்சிருக்கேன். அதுல என் கூட போட்டி போட்டவங்க தோத்து போயிட்டாங்க. என் மேல கொலை வெறியோட என்ன தேடிட்டு இருக்காங்க. இது எப்ப நடந்தது? ஏன் இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல? அது வந்து உன்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் தாண்டி சொன்னேன். நீ சொன்னியா? அப்போ இதெல்லாம் கார்த்திக் கிட்ட முதல்ல சொல்லிட்டாரா? என்ன கார்த்திக், இது ரொம்ப சங்கடத்துல இருந்தாரு. நான் தான் என்ன மாப்பிள்ள என்ன ஏது முகமே சரியில்லையேன்னு கேட்டேன். உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு விசாரிச்சேன். அப்பதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னா உன் மனசு பாதிக்கும், அதனால உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. சரி, அதுக்கும் இப்படி என்ன திருட்டுத்தனமா அலைய வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது நீ என்ன கார்ல இருக்கிற டயப்பர் எடுக்க அனுப்புனியா? நான் எடுத்துட்டு வரதுக்காக ரூம்ல இருந்து வெளியில வந்தேன். அப்பதான் என் எதிரிங்க ரிசப்ஷனுக்கு வந்து அங்க என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்க. என்னது, ஹோட்டல்ல விசாரிச்சாங்களா? எதுக்கு? வேற எதுக்கு, என்ன பழிவாங்கதான். அதுக்குதான் நான் பாய்ந்து போய் உன்னை உடனடியா போட்டத போட்டபடி கிளம்ப சொன்னேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? சரி, அவங்க உங்களை பழி வாங்கணும்னு வந்தாங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ப்ரொடெக்ஷன் கேட்க வேண்டியதானே? ஏ சுஜாதா, மாப்பிள்ள இப்பதான் புதுசா பெங்களூர்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப போலீஸ்க்கு போனா கேஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நாளைக்கு பிசினஸ் தானே பாதிக்கும். என்ன மாப்பிள்ள, அப்படிதானே? ஆமா தா, அப்படிதான். சுஜாதா, எனக்கும் என் எதிரிகளுக்கும் பொதுவான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா நான் சமாதானம் பேசிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் சமாதானம் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் எப்படிங்க இப்படி துரத்துற ஆளுங்க கிட்ட நீங்க நேரடியா பேசினா தானே பிரச்சனை தீரும்? மூணாவது ஆளை வச்சு பேசினா எப்படி சரிப்பட்டு வரும்? இல்லம்மா, அவனுங்க கொஞ்சம் அடிதடி அடாவடி ஆளுங்க. கையில கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு பேசினா ஈஸியா வழிக்கு வந்துருவாங்க. நான் அதை பாத்துக்கிறேன், நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு என்னமோ எதையும் ஏத்துக்க முடியல. ரொம்ப மோசமான பாட்டிங்க. தனியா இருந்தாலே என்ன அவமானப்படுத்துவாங்க. கூட லேடிஸ் இருக்கிறது தெரிஞ்சா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லாமே நான்சென்ஸா இருக்குங்க. நீங்க என்ன ஏதாச்சும் தப்பான பிசினஸ் பண்றீங்களா? எதிரிங்கன்னு சொல்றீங்க, பழி வாங்குறாங்கன்னு சொல்றீங்க, பயந்து ஓடுறீங்க. எனக்கு எதுவுமே புரியலையே. எதுவும் நம்புற மாதிரியும் இல்ல. நான் எல்லாத்தையும் பொறுமையா விளக்கமா சொல்றேன். மொழி தெரியாத ஊரு, பிசினஸ் பண்ணி பொழைக்கிறதுக்கு ஆயிரம் நெளிவு சுழிவை சமாளிக்க வேண்டியிருக்கு. இவ்ளோ பண்ற மனுஷனுக்கு பாப்பாவை பத்திரமா பாத்துக்க தெரியாதா? நீ அவரோட பிசினஸ்க்கு உதவி பண்ண வேணாம். இப்படி தொணத்தொணன்னு பேசி அவரை டார்ச்சர் பண்ணாம இருந்தாலே போதும். கொஞ்ச நேரம் வாய் முட்டுவா. இதை நிறுத்துங்க. சொல்லுங்க மேடம். என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? கண்ட்ரோல் ரூம் कांटेक्ट பண்ணீங்களா இல்லையா? கண்ட்ரோல் ரூம்ல தான் இருக்க மேடம். டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தற மேடம். போன் அவர்கிட்ட கொடுங்க சார். மந்திரா மேடம் பேசுறாங்க. கொடுங்க கொடுங்க. ஹலோ மேடம், வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். என்னங்க, என்னாச்சு, டீடைல்ஸ் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? சென்னையில முக்கியமான சிக்னல் எடுத்துட்டா கூட ஒரு 40 சிக்னல் இருக்கு மேடம். எல்லா ஃபுட்டேஜையும் பார்க்கணும்னா டைம் ஆகும். எங்க டீம் முழுக்க இந்த கேஸ்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம் மேடம். ஆல் ரைட். இது வரைக்கும் என்ன டெவலப்மென்ட் அதையாவது சொல்லுங்க. ஆம்புலன்ஸோட நம்பரை ஆர்டிஓ ஆபீஸ்ல செக் பண்ண மேடம். ஆக்சுவலா அந்த நம்பர் ஃபேக் நம்பர் மேடம். வாட், ஃபேக் நம்பரா? என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அத செக் பண்ணி பார்த்ததுல கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு லாரியோட நம்பர் மேடம் அது. போலி நம்பர் பிளேட்ட வச்சு அந்த ஆம்புலன்ஸ் சென்னை வரைக்கும் ஓடிட்டு வந்திருக்காங்க மேடம். ஐ see. அப்ப பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த ஆபரேஷனே நடத்தி இருக்காங்க. ஆமா மேடம். எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் கடைசியா எங்க போச்சுன்னு தெரியணும். சிக்னல் ஃபுட்டேஜ் வச்சு அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம், என்ன கொஞ்சம் டைம் ஆகும். எனிவேஸ் ஐ வாண்ட் தி ரிசல்ட் as soon as possible. ஓகே மேடம். இன்னொரு விஷயம், அவங்க ஃபேக் நம்பர்ல ஆம்புலன்ஸ்ல வந்திருக்காங்கன்னா
நாம அவங்களை தேடுறது தெரிஞ்சுதான் அவங்க ஆம்புலன்ஸ்ல வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? இருக்கலாம் மேடம். அப்படி இருந்தா அந்த ஆம்புலன்ஸ் இங்கேயே அபண்டன் பண்ணிட்டு போயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா மேடம். சென்னை சுத்தி இருக்க டோல்கேட்ல அந்த ஆம்புலன்ஸ் இப்போ வரைக்கும் சென்னையை விட்டு வெளியே எக்ஸிட் ஆகல. அப்படின்னா அது நிச்சயம் சென்னைக்குள்ளதான் இருக்கு. எல்லா ஸ்டேஷன்ஸ்லயும் நான் சொல்ற மாதிரி ஒரு அலர்ட் கொடுங்க. சொல்லுங்க மேடம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்ல இருக்கிற ஏரியாவையும் நல்லா செக் பண்ண சொல்லுங்க. அந்தந்த ஏரியால தனியா நிக்கிற ஆம்புலன்ஸ செக் பண்ண சொல்லுங்க. டவுட்டான ஆம்புலன்ஸ் இருந்தா உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். காயத்ரிய கடத்தினவங்க நான் நினைச்ச மாதிரி ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஏதோ ஒரு பிளானோட தான் அவளை சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு அவளை வேற சிட்டிக்கு கூட்டிட்டு போகாம நம்ம தேடிட்டு இருக்க சென்னை சிட்டிக்கே கொண்டு வரணும்? காயத்ரிய கடத்தி ஒழிச்சு வச்சிருக்கிறது யாரு? ஒழிச்சு வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? இந்த ரெண்டு கேள்விக்கும் விட கண்டுபிடிக்காம நான் விட போறதில்லை. என்ன காயத்ரி இது? முடியல, நான் சீக்கிரமா குணமாகணும். சீக்கிரமா எழுந்து நான் நடமாடணும். அதுக்காக எவ்வளவு பெரிய பலிய தாங்கிக்கவும் நான் தயாரா இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணா எலும்பு கூடாம தான் போகும், பாத்துக்கங்க. வைத்தியர் தான் மெல்ல மெல்ல குணமாகணும் சொல்றாருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னால முடியல. ஒரே இடத்துலயே படுத்துக்கிட்டு பார்த்த சுவரையே பார்த்துக்கிட்டு திரும்பி படுக்க கூட யாராவது ஒருத்தர் துணையை எதிர்பார்த்துக்கிட்டு இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? உடம்பு முழுக்க எலும்பு நொறுங்கி போயிருக்கே, அதெல்லாம் சரியாக வேண்டாமா? சீக்கிரம் சரியாகணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எப்படியாவது என்ன எழுந்து நடமாடுற மாதிரி பண்ணிடுங்க. அதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்றதுக்கு வேணாலும் தயாரா இருக்கு. என்னமா இது? உடஞ்சிருக்கிறது எலும்பு, அது மெதுவா தான் குணமாகும். நாம் எதுவும் செய்ய முடியாதுமா? முடியலங்கய்யா. நான் செத்துட்டேங்கிற செய்திய நானே டிவியில பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க நான் முடங்கி போயிருக்கேன், அங்க என் எதிரிங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைக்க நினைக்க நெஞ்சி கொதிக்குது. கொஞ்சம் வெளியேறுங்க. ஆகட்டும் மேடம். அவங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னு யார் சொன்னது காயத்ரி? பிரகாஷும் பெரிய வேதனையில இருக்கான். அவனோட குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சும் அதை கண்டுபிடிக்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் அவன் கண்டுபிடிச்சிருவானே. முடியாதுன்னு சொல்றியா? நான் நடமாடிட்டு இருந்தேன்னா அவனை இந்நேரம் சுத்த விட்டுருப்பேன். அவன் குழந்தைய அவன்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருப்பேன். இப்ப அவ அழறதெல்லாம் டெம்பரரி தானே, அதை நான் நிரந்தரமாக்கிருப்பேன். எல்லாம் கரெக்ட் தான், ஆனா உடம்பு சரியாகிறது நேச்சர், அது மெதுவா தான் நடக்கும். அவசரப்பட்டா முடியுமா? நான் எப்பவுமே இப்படி படுத்த படுக்கையா இருந்ததே இல்லை. என் பேரை சொன்னாலே எல்லாரும் நடுங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். நான் இந்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சாலே என்னால ஜீரணிக்க முடியல. டோன்ட் வரி, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பிரகாஷை நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன். விடக்கூடாது, கதற விடணும். என் புருஷனை
என் பொண்ணு அந்த வீட்டை இழந்து நான் கதர்னே, அதுக்கு 10 மடங்கு அவ அனுபவிக்கணும். அத பாக்கிறதுக்கு தான் நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் நடக்கும், நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா மறுபடியும் எலும்பு விலகிடும், அப்புறம் சேரவே சேராது. உங்களை காப்பாத்த நான் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். இன்னும் எனக்கு புரியவே இல்லை, பிரகாஷ் மேல உனக்கு இருக்கிற கோபம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கோபத்துக்கான காரணம் தான் எனக்கு புரியல. அதை ஏன் என்கிட்ட மறைக்கிற? தட்ஸ் மை பர்சனல். அதை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க என்னால முடியாது. இப்போதைக்கு நீங்க பொழைச்சிட்டீங்கல்ல? பொழைக்கல, நீதான் பொழைக்க வச்ச. கிட்டத்தட்ட நீதான் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க. அதுக்கு நான் காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன். ஆனா உன் கோவத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன் கூட இருந்து நான் வேலை செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, நான் கேட்கல. ஆனா அந்த பிரகாஷ பழி வாங்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும். அவனோட ஒவ்வொரு வீக் பாயிண்டும் எனக்கு அத்துப்படி. அவனுக்கு எதிராக காய் நகர்த்தும் போது என்கிட்ட கேளு, நான் எல்லா ஐடியாவும் கொடுக்கறேன். நேரம் வரும்போது கேக்குறேன். இப்போதைக்கு அவன் குழந்தைய கண்டுபிடிக்கிற ஆவேசத்துல இருக்கான். அதுல இருந்து அவன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்கிட்ட பேசுனியா? அவங்க குழந்தைய கண்டுபிடிக்கிற விஷயத்துல எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா? அந்த சரோஜா ஒண்ணு லேசுப்பட்டவல்ல, அவனுக்கு ஈஸியா தண்ணி காட்டிடுவான். ஆனா அவன் என்ன பாடுபடுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஓ அப்படியா, உடனே கேட்டுருவோம். அவன் சொல்றத நீங்களே கேளுங்க. வெளியே போயிட்டான். அவங்களை பிடிக்க முடியாதா? இல்ல நாமிக்கா, ஹோட்டலோட பேக் என்ட்ரன்ஸ் வழியா தான் தப்பிச்சு போயிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தான் அது கிடைச்சது. அதை வச்சு அவன் போன வெஹிக்கிள் நம்பர் என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதைத்தான் தேடி போயிட்டு இருக்கோம். இவ்வளவு பக்கத்துல இருந்து அவங்களை தப்பிக்க விட்டுட்டீங்களே, ரொம்ப வேதனையா இருக்கு. குழந்தை பக்கத்துல தான் இருக்குன்னு சத்யா சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் சரியான நேரத்துல பார்க்காம விட்டுட்டேன். எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியா இருக்க நாமிக்கா. கை கட்டுற தூரத்துல குழந்தை இருந்தும் அதை தவற விடுறது பரிதாபம் தான். விட்டுறாதீங்க, எப்படியாவது புடிச்சிருங்க. விட மாட்டோம், எங்க மகா பாப்பா இல்லாம சென்னைக்கு திரும்பவே மாட்டோம். போலீஸ் ஹெல்ப் பண்றாங்கல்ல, வேணும்னா சொல்லு, நான் பெரியப்பா கிட்ட சொல்றேன். இல்ல வேண்டாம், எங்களுக்கு உதவி பண்ற இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர், பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு. உன் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ஓகே, கேரி ஆன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே கால் பண்ணு. பாய். ஒன்றும் இல்லை, அனமைக்கு எதாவது ஃபோன் பண்ணா, ஏதாவது உதவி தேவையான்னு கேட்டா, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு, எங்கள் பெரியப்பா இருக்காரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொன்னான். அவ்வளோதான். எவ்வளோ நல்ல மனசு இல்லைங்க, அவங்கள நேரில் பார்த்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணுங்க. தெரியும்ல, சுஜாதா. வணக்கம் சிஸ்டர். அவங்க என் மதர் இன்லா. வணக்கம்.
பெங்களூர்ல என் பிசினஸ் பிக்கப் இல்லாத நேரத்துல இவன் கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்தான். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஃப்ரெண்ட் இவன். ஆமா மேடம், கார்த்திக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மேடம். இது எனக்கு தெரிஞ்சவங்களோட கெஸ்ட் ஹவுஸ், கிச்சன்ல கேஸ் எல்லாமே இருக்கு, நீங்க எப்பவும் போல சமைச்சு சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் பரவாயில்ல கார்த்தி, இங்க எல்லா வசதியும் இருக்கு. தண்ணி டேங்க் ஃபுல்லா ஏத்தியாச்சு. வேணும்னா சுவிட்ச் வெளியில தான் இருக்கு, எப்ப வேணா மோட்டர் போட்டுக்கலாம். ஓகேடா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு கார்த்தி? அது என் ஃப்ரெண்டு கார் தான், நீ எவ்வளவு நாள் வேணா யூஸ் பண்ணிக்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா போன் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். ஓகேடா, வரடா. பை சுஜாதா, வா உள்ள போலாம். வந்துடும். மட்டும் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா உங்களை ரூமை விட்டு வெக்கட் பண்ண வேண்டியதா இருக்கும். கெஸ்ட் பத்தின விவரம் எதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். சார் போங்க சார். இதை எப்படி கேட்கணும்னு அப்படி கேட்கிறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். சார் நான் பிரகாஷ் பேசுறேன். குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆமா சார், அநேகமா அந்த கார்த்திக் நாங்க தங்கியிருக்கிற இதே ஹோட்டல தான் தங்கியிருக்கானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவன் குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்து தங்குறதா இருந்தா நிச்சயம் ஏதாவது ஹோட்டல தான் தங்கியிருக்கணும். அது ஒருவேளை இதே ஹோட்டலா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். அப்படியா? உடனே அந்த ஹோட்டல்ல கார்த்திக்னு யாராவது ஃபேமிலியோட தங்கியிருக்கானான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு ரிசப்ஷன்ல வந்து கேட்டேன் சார். நீங்க தங்கியிருக்கிற கெஸ்டோட டீடைல்ஸை தரமாட்டோன்னு மறந்துட்டாங்க சார். நீங்க கேட்டா கொடுப்பாங்க சார், அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே அங்க வரேன். என்ன டீடைல்ஸ் வேணுமோ அத கேட்டு அந்த கல்பிரிட் அந்த ஹோட்டல்ல இருந்தா அவனை உடனே அரஸ்ட் பண்ணி சீக்கிரம் வாங்க சார். அந்த கார்த்திக் இங்க இருந்தா தப்பிச்சிட கூடாது சார். நான் உங்களுக்காக ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். அந்த கார்த்திக் என் கண்ணல பட்டா நான் புடிச்சு வைக்கிறேன். சரிங்க சார், நான் சீக்கிரமா வந்துறேன். சரி சார். என்ன மாப்ள இது? நீங்க சொல்றத வெச்சு பார்த்தா பிரகாஷ் நம்ம இருக்கிற இடத்த நெருங்கிட்டான் போல இருக்கே. அது மட்டும் இல்ல சார், பெங்களூர் போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு விடவிடன்னு வருதே. எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி ஓடிட்டே இருக்க முடியுமா மாப்ள? அதுவும் போலீஸ் நம்மள இப்படி துரத்துறப்போ தப்பிக்க முடியுமா மாப்ள? அதுக்கு தான் வேற ஏதாவது வழி இருக்குமா யோசிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விட இந்த சுஜாதா பெரிய தொல்லையா இருக்காளே. பூனைய மடியில கட்டிட்டு அலையற மாதிரி இவள கூட கூட்டிட்டு அலைய வேண்டியதா இருக்கே. எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கங்க, நம்ம ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுருவா. பதட்டப்படாதீங்க, எல்லாத்தையும் மெதுவா சால்வ் பண்ணலாம். எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ண போறோம் தெரியலையே. மாப்ள, உங்க மாமா ஏன் இது வரைக்கும் நம்மளுக்கு போனே பண்ணல? எப்படி பண்ண முடியும்? சுஜாதா போனை தூக்கி வீசியாச்சு, நம்ம ரெண்டு பேர் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப இருக்கிறது புது போன் புது நம்பர், மாமாக்கு எப்படி தெரியும்? அந்த பிரகாஷ் படுபாவி முத வேலையா உங்க மாமா கிட்ட தானே இதை வத்தி வச்சிருப்பான்.
நீங்க எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பாக்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிள மறக்காம பிரஸ் பண்ணுங்க.